இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் அண்ட் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட லாஸ்ட் ஒரு லாஸ்ட் மூவி அண்ட் லாஸ்ட் மூவின்னு சொல்லலாம் அண்ட் தில் பேஜாரா அந்த மூவியை பற்றி நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். அண்ட் படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேன்சர் பேஷண்ட் அண்ட் நம்ம சுஷாந்த் ராஜ்புத்னா கேன்சரால் வந்து அவரோட ஒரு காலை இழந்திருக்காரு. ஸோ ஒரு காலை வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டூப் கால் வச்சுருக்காரு. ஸோ அதே மாதிரி படத்தோட ஹீரோயின் அந்த சஞ்சனா சிங் அவங்களும் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மூச்சுக்குழாய் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் அவங்களால வெளியில் போக முடியாது. ஸோ அந்த ஆக்சிஜனோட நான் ஒரு போரான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வாய்ஸ் ஓவரில் வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு படமே வந்து 1 hour 41 சம்திங் தான் மினிட்ஸ் ஓடுது. அதில் ஃபஸ்ட்டு 15 minutes வந்து நம்ம ஹீரோவே காமிக்க மாட்டாங்க, சுஷாந்த் சிங் ராஜ்புத். ஸோ அதுக்கப்புறம் படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தடவில் ஒரு மீட்டிங் ஏற்படுத்து. ஸோ அந்த மீட்டிங் வந்து காதலாக மாறி, ஸோ கடைசியில் எப்படி முடியுது படம் அப்படின்றது அந்த படத்தோட ஒன் லைனர். அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, அந்த படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ சொல்கிறதுக்கோ இல்லை வந்து மார்க் சொல்கிறதுக்கோ டெஃபினட்டாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஹாட் ஸ்டாருக்கு. ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து தில் பேஜரா படம் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணவங்களுக்கும் சரி, மெம்பர்ஷிப்பாக இல்லாதவங்களுக்கும் சரி, இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்ததுக்கு அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ அதுக்கே அவங்களுக்கு பெரிய பாராட்டு கொடுக்கணும். ஸோ எல்லாருக்கும் இதை ஃப்ரீயாக கொடுத்ததுக்கு. ஸோ அதை விட்டுட்டு யாருமே போய் வேற எங்கேயும் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ ஹாட் ஸ்டாரில் இந்த படம் ஃப்ரீயாக இங்கிலீஷ் சப்டைட்டிலோடவே இந்த படம் இருக்குது. ஓகே, இப்போ படத்தை பற்றி பாசிட்டிவ் பற்றி போயிடலாம். படத்தோட பாசிட்டிவ் போகிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்கும்பொழுது எனக்கு எல்லாருக்குமே தோன்றது, இப்படி ஒரு துருதுருவான ஒரு நல்ல ஒரு நடிகரை அநியாயமாக நம்ம வந்து கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக வரும். எனக்கும் அது வந்துச்சு. அப்படி நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் எனக்கு கண் கலங்கிச்சு. ஸோ எத்தனை பேருக்கு கண் கலங்கிச்சின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் டெஃபினட்டாக சுஷாந்த் சிங் இந்த படத்தில் அவரோட கேரக்டராக வந்து வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேசிக்காக அவர் படித்த படங்கள் எல்லாருமே அப்படி தான், ஒரு கேரக்டர் கொடுத்தா அவர் அந்த கேரக்டரவே மாறி அதுக்கேற்ற மாதிரி அப்படியே நடிப்பார் அப்படின்றதான் இந்த சுஷாந்த் சிங்கானுக்கு ஒரு பெரிய இது. ஸோ அவர் இருந்திருந்தால் அவர் எங்கேயோ போயிருப்பார். ஸோ அநியாயமாக அவரை இழந்துட்டோம் நாங்கள். அவரை பாலிவுட் சினிமா வந்து ரொம்பவே நல்ல ஒரு நடிகரை இழந்துருச்சு அப்படின்றதான் ஒரு சோகமான விஷயம். அண்ட் ஓகே, அதை தாண்டி இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னா, படங்களை அங்கங்கே நிறைய இடங்களில் வந்து ரஜினியோட இன்ஸ்பிரேஷன் வந்து அங்கங்கே கொஞ்சம் இருக்கும். பேசிக்காக என்னென்னா, அந்த படம் வந்து எல்லா இடமும் ரீச் ஆகணும் தமிழ்நாட்டில் அப்படின்றக்காக ரஜினியோட சில பல இதில் ரஜினியோட சில ஸ்டைல்ஸ் அந்த ரஜினியோட இதுக்கெல்லாம். பேசிக்காக அந்த படத்தில் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் ரஜினியோட ஒரு பெரிய ஃபேன். ஸோ அதனால் வந்து நிறைய இடத்துல ரஜினியோட இது வந்து நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஸோ ரஜினி இருக்கார் அப்படின்றதுக்காக என்னமோ தெரில, ஒரு சரி அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தை மட்டும் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இடமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு உண்டான அதாவது லவ் போர்ஷன் வரும். அது லவ் அப்படின்னு சொல்ல முடியாது, லவ் சேம் தான், பட் அதாவது ரொம்ப டீசெண்டாக ரொம்ப டீசெண்டான ஒரு லவ்வாக இருக்கும் அப்படின்றத ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்தில். அதே மாதிரி அந்த படத்தில் ஹீரோயினி. ஸோ முக்கியமாக அந்த படத்தில் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயமா இருந்தால், அந்த படத்தோட நினைக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் ஸோ கேரக்டரும் எல்லாமே அவ்வளோ அமேசிங்காக அவ்வளோ சூப்பராக அந்த படத்தில் வந்து அங்கே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கேரக்டர் ரோல் கொடுத்தாங்களோ அதை வந்து அப்படியே அவங்க சொன்னவங்க ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அடுத்தது என்ன ப்ளஸ் அப்படின்னு சொன்னால், இந்த படத்தில் ஒரு பர்டிகுலராக ஒரு சீன்ஸ் பர்டிகுலராக ஒரு சீன்ஸ் வரும். அதாவது எப்படின்னா, சுஷாந்த் சிங் வந்து அந்த ஹீரோயின் வந்து லிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு சீன். ஸோ அந்த சீனில் நமக்கு பார்க்கும்போது, ஸோ இதுதான் சுஷாந்த் சிங்கோட நிஜமான லைஃப் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிங்கும் அந்த இடத்துல கொடுத்துப்பாரு. ஸோ சுஷாந்த் சிங் வந்து இந்த படத்தில் எப்படி வந்து இருக்காரோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லையும் அவர் இருந்தார் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு இறந்ததுக்கப்புறமே சொன்னார். ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு பேசிக்கலி எனக்கே தெரியும். ஸோ சுஷாந்த் சிங் இப்படி ஒரு சந்தோஷமான மனுஷன், அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு கவலை இருந்தபடியோ அவர் இறந்துருக்கார் அப்படின்னு. ஸோ பேசிக்காக நான் சுஷாந்த் சிங் ராஜ்புத் படம் வந்து 3 படம் தான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ட்ரைவ் மூவி அண்ட் அதுக்கப்புறம் டோனி அண்ட் அதுக்கப்புறம் இந்த மூவி. ஸோ வேறு எந்த மூவியும் நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த மூவி எனக்கு பார்க்கும்போது டெஃபினட்டாக எனக்கு வந்து கண் கலங்கிச்சு. அதுவும் படத்தோட கிளைமேக்ஸில் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் வந்து இறந்துருவார். ஸோ அவர் இறந்தோடனே சஞ்சனா சிங் வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த ஸ்பீச் அவர் நிஜமாகவே இறந்ததுக்கு அவங்க என்ன கொடுத்துருப்பாங்களோ அந்த ஸ்பீச்சை தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீனை நம்ம பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், எவனாக இருந்தாலும் அவன் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கண்டிப்பாக வரும், வரணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீச்
எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே டெஃபினட்டாக எனக்கு அந்த அழுகை வந்துச்சு. சுஷாந்த் சிங்கை வந்து லாஸ்ட்டாக அந்த ஒரு சேரில் உட்கார வச்சு பேசும்போது எனக்கு நிஜமாக எனக்கு அழுகை வந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு ஒரு அருமையான ஒரு நடிகர், ஒரு திறமையான நடிகரை நம்ம வந்து இழந்துட்டோம், அதான் உண்மை. ஸோ அநியாயமாக கொலை பண்ண அநியாயமாக அவரை தற்கொலை பண்ண வச்சுட்டாங்களா இல்லை கொலை பண்ண வச்சுட்டாங்களான்னு தெரியல. ஸோ அநியாயமாக நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற வருத்தம் வந்து டெஃபினட்டாக படம் பார்க்கும்போது எனக்கு பேசிக்காக இருந்துச்சு. ஸோ படம் பார்க்குற உங்களுக்கும் அந்த அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லவ் ட்ராமா மூவி. ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு வல்காரிட்டியான சீன்ஸுமே இருக்காது. அதுதான் அந்த படத்துக்கு உண்டான பெரிய பெரிய ப்ளஸ். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நம்மளை, அதாவது ஒரு லவ் படம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான மியூசிக் வேணும், எந்த மாதிரியான மியூசிக் டைரக்டர் வேணும் அப்படின்னு அந்த டைரக்டருக்கு தான், அந்த படத்தோட டைரக்டர் தெரியும். ஸோ அப்படி செலக்ட் பண்ண தான் நம்மளோட இசைப்பியல் சார் அவர்கள். ஸோ அவரோட பாடலாகட்டும் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இந்த படத்துக்கு முதல், அதாவது அந்த ஹீரோயினுக்கு எப்படி அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் அவங்கள உயிர் வாழ முடியாதோ, அதே மாதிரி இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் சாரோட இசை இல்லாமல் இந்த படம் இவ்வளோ உயிரோட்டமாக நமக்கு கிடைச்சிருக்காது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் அந்த ஆடுற டான்ஸ் ஆகட்டும், ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிட்டு பிட்டாக சாங்ஸ் வரும், அந்த ஸ்டேயா கோஷல் வாய்ஸில் ஒரு சாங்ஸ் வரும், அது ஆகட்டும், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து படத்தோட கிளைமேக்ஸ்லேயே ஆகட்டும், அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஸ்பீச்சுக்கு பின்னாடி ஒரு மியூசிக் போகும், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்ம அழுவோம் அப்படின்றலாம் எந்த வித டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த படத்துக்கு இவ்வளோதான் மார்க் அப்படின்னு நான் கொடுக்க போகிறது கிடையாது டெஃபினட்டாக. ஸோ இது மார்க் சொல்கிற படம் கிடையாது. ஸோ அவர் வந்து பெருமைப்படுத்துகிற படம். ஸோ இந்த படம் என்ன அப்படின்னா ஒரு லவ் மூவி, ஆனால் உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து வீட்டில் இருக்க சின்ன சின்ன குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறந்த காவியமான படம் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்களோ தயவு செஞ்சு இந்த படத்தை சுஷாந்த் சிங்குக்காக ஒரு வாட்டி போய் இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப நேரம்லாம் கிடையாதுங்க, 1.5 மணி நேரம் படம் தான். இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு அந்த படத்தை ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம சுஷாந்துக்கு செய்யக்கூடிய லாஸ்ட் ரிபீட்டாக அதை நினச்சி இந்த படத்தை போய் நீங்கள் எல்லாரும் பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோ. அண்ட் தேங்க்யூ வெரி மச்.